ரேணுகா, நான் உன்னை பார்க்க தான் கிளம்பின, நீயே வந்துட்டேன். என்னாச்சு, அவ கூப்பிட்டாளா? லக்ஷ்மி அக்கா, நான் மீரா அவ கூப்பிட்டிருந்தேன். அவ என்னமா சொன்னா? லக்ஷ்மி அக்கா வா. மீரா என்ன சொன்னா? நான் சொல்றல்ல வா. என்ன போலீஸ் வண்டி வருது? ஏதாவது பிரச்சனை ரேணுகா? சாதிகா வீடு தானே? சார், நான் டாக்டர் ரேணுகா. ஓ, ரேணுகா நீங்க தானா? நான் உங்கள்கிட்ட ஃபோனில் பேசணும்ல. பயப்படுறது ஒன்றும் இல்லை. சென்னை போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு வந்திருக்கு. உங்களோட பொண்ணை அங்கே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஹாஸ்பிட்டலியா? ஒரு சின்ன ஆக்சிடென்ட் கேஸு. நான் காலையில் டாக்டர் கால் பண்ணியிருக்கப்போ எல்லா விஷயமும் சொல்லியிருக்கேன். பட் என்ன இருந்தாலும் நேரில் போய் விவரத்தை சொல்லணும்னு சென்னையிலேருந்து எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. என்னாச்சு மேடம்? அக்கா, அக்கா, ஆர் யூ ஓகே? டாக்டர், நீங்கள் சீக்கிரமாக சென்னை போகணும். நாங்கள் இன்றைக்கே கிளம்புறோம் சார். வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கா? இல்லை, எது வந்தாலும் நான் கால் பண்ணுறேன். சரி, தேங்க் யூ. ஹலோ. ஹாய், குட் மார்னிங் அமீர். யா, குட் மார்னிங் சார். ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஹாஸ்பிடலுக்கு வர முடியுமா? எமர்ஜென்சி. பிட் அர்ஜென்ட். எஸ், வர. ஏய், ஹாஸ்பிடல். எஸ் சார். ஹலோ, சொல்லுங்க சார். ஆ, சரவணன் சார், நான் ஹாஸ்பிடல் வந்துட்டு இருக்கேன். வந்திருக்கேன். ஓகே சார். சார், ட்ராவல்ஸோட டீடைல்ஸ் கிடைச்சிது சார். வெரி குட். சொல்லுங்க. சென்னை வரைக்கும் தான் டிக்கெட் எடுத்திருக்காங்க. ஓ, பஸ் டிரைவர் கண்டக்டர் கூப்பிட்ருக்கேன். டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு உங்களை கூப்பிட்றேன் சார். ஓகே சார். சார், உடனே வரோம் சார். ஓகே சார். வண்டி அடியா சார்? ஆ சார், அந்த பஸ்ஸோட டிரைவரும் கண்டக்டர் வந்திருக்காங்க சார். ஆ, கூப்பிடியா. ஹலோ, வாங்க. மூணு நாளைக்கு முன்னால கொச்சின்ல சென்னைக்கு போற பஸ்ல சாதிகான்ற பொண்ண பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கா? சாதி ஞாபகம் இருக்கான்னு கேட்டா பேரு ஞாபகம் இல்லை சார். இல்லையாடா? ஆமா. ஆ சார், நாங்க போற வழியில ஒரு டேங்கர் லாரி ஆக்சிடென்ட் ஆகி கிடந்தது. அதனால நாங்க வேற பக்கமா சுத்தி போயிட்டோம். நான் நினைக்கிறேன் அந்த பொண்ணு சென்னைக்கு முன்னாலேயே எங்கேயோ இறங்கியிருக்கணும். என்னடா, சரியா? ஆமா. அந்த பொண்ணு எங்க இறங்கினான்னு தெரியுமா? தெரியுமா? பஸ்ல ஏறுறவங்க அங்கங்க இறங்குவாங்க, அதெல்லாம் ஞாபகத்தில் இருக்காது சார். உன் பேர் என்ன? அழகேசன் சார். பிறக்கிறதுக்கு முன்னால வச்சாங்களா இல்ல அதுக்கு அப்புறம் வச்சாங்களா? இவங்க ரெண்டு பேர்த்து நீ ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு அனுப்பிச்சு விடு. சரிங்க சார். எப்ப கூப்பிட்டாலும் ஸ்டேஷனுக்கு வரணும். புரிஞ்சுதா? வர சார். சார், ஒரு நிமிஷம். அந்த பொண்ணு அம்பத்தூருக்கு முன்னால இறங்கியிருப்பாளோன்னு தோணுது. ஆளு கொஞ்சம் சிவப்பா தான் இருந்தா. அப்புறம் பாலக்காட்டுல ஏறின ஒருத்தி அந்த பொண்ணு பக்கத்துல உட்கார்ந்திருந்தா. இதுதான் ஞாபகம் இருக்கு. சரி, ஓகே. அவசியம் ஏற்பட்டா ரெண்டு பேரும் ஸ்டேஷனுக்கு கூப்பிடுவேன். என்னடா, மாட்டிக்கிட்டமா? ஏய், வாடா, வாங்க, ரெண்டு பேரும் உள்ள வாங்க. உங்க பேர் அட்ரஸ் எல்லாம் சொல்லி எழுதி கொடுத்துட்டு போங்க. சீக்கிரமா கொடுமா. ஓகே, டேட் வைஸா பிரிச்சு கொடுக்க முடியாது. கொடுத்தா கொஞ்சம்
நீ இங்கே வெயிட் பண்ணு. Oh, hi, Doctor. Hi, Amir. How are you? I'm good. How are you? How is your doctor? She's feeling better. Please come. Amir, பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி தான் ஞாபகம் வந்துச்சு. அம்மா அம்மானு கூப்பிட்டுருக்கா, ஏதோ முணங்கிக்கிட்டே மூணு பேர் ஆட்டோன்னு மலையாளத்தில் பேசியிருக்கா. என்ன பேசினான்னு டாக்டர் இனிராவுக்கும் நர்ஸுக்கும் புரியல. ஷாதிகா, 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 ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ஷாதிகா. ஷாதிகா, ஷாதிகா, ஏதாச்சும் நாம இருக்காமா? யாரு, எங்க, ஏதாச்சும் நாம இருக்கா? சொல்லுமா? என்னமா? கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி சொல்லுமா? ஆட்டோ, ஆட்டோ நம்பர் ஏதாச்சும்? பைக், ஆட்டோவா பைக்கா? ஓகே, ரிலாக்ஸ் பண்ணி சொல்லுங்கம்மா. ஆட்டோவா பைக்கா, கரெக்டாக சொல்லுமா? ஆட்டோ. ரிலாக்ஸ்மா, ரிலாக்ஸ். செங்க சோலைக்கு எப்படி போன? கேரளா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணதுல சாதிகாவோட அம்மாவையும் டாக்டர் ரேணுகாவும் போய் பார்த்துருக்காங்க போலீஸ். டாக்டர் ரேணுகா கிட்ட நான் பேசியிருந்தேன். இப்போ வரைக்கும் ப்ரெசன்ட் கண்டிஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணேன். தே ஹவ் ஸ்டார்டட் ஃப்ரம் தேர். இதுக்கப்புறம் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறீங்க? அமீர், ட்ரீட்மெண்ட் நடந்துட்டுருக்கு. ஆனால் பேஷண்ட்டோட பாடி ரியாக்ட் பண்ணல. 20-25% தான் சொல்ல முடியும். கடவுளை தான் நம்பணும். சாதிகாவோட அம்மா வந்தாங்கன்னா நீ வந்து பார்க்க சொல்லுங்க. அப்புறம் இந்த கேஸ் சம்பந்தமா டாக்டர் ரேணுகாவை நான் விசாரிக்க வேண்டியது இருக்கு. ஓகே, ஷூர். ஓகே சார். கேரளாலேருந்து பிரதாபன் சார் கால் பண்ணியிருந்தார். சாதிகாவோட அம்மா கிளம்பி வந்துட்டு இருக்காங்களாம். அவர் இன்னொரு விஷயம் கூட சொன்னார் சார், டிராவல்ஸ் பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ் இப்போ அவருக்கு கிடைச்சிருக்கான். ஓகே அமீர், நாளை காலையில் மறுபடியும் நேரில் சந்திக்க வேண்டி வரும். பர்சனலாவா? இல்லை, தென் இந்த கேஸ் விஷயமா தான். ஒரே ஒரு டெஸ்ட் ரிப்போர்ட் இன்னும் வரல, இன்னைக்கு கிடைச்சிடும். அதனால தான் நாளைக்கு மீட் பண்ணலான்னு சொன்னேன். ஓகே.